எல்லாம் வல்ல இறைவனே, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. மாநிலம் பயனுற சேனலை பார்க்கும் அன்பானவர்களுக்கு சிவாமாவின் பணிவான வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவில் இளம் பெற்றோர்களோட கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலத்தில் பெண்களும் வேலைக்கு போகிற காலமாக இருக்குது, பிள்ளைகளும் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறாங்க, டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் அதை விட அதிகமாக இருக்குது, எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. அதனால் அப்படி கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தங்கள் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டியிருக்கு, பாதுகாக்க வேண்டியிருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஆங்கில யூடியூப் சேனல் ஒன்றில் பார்த்த ஒரு கதை. ஒரு 11 வயசு பையன், படிப்பும் வரலை, வேலை எதுக்கும் போக மாட்டேன்னு கண்டபடி சுற்றுறான். எவ்வளவு எப்படி எடுத்து சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான். பொறுத்து பொறுத்து பார்த்தாரு அவங்க அப்பா. அவனுக்கு சாப்பாடு போடாத அப்படிங்கிறாரு. அம்மா என்ன செய்வாங்க? மன அவர் சொல்றது சரிதான் நினைச்சாலும் அம்மா இல்லைங்களா, மனசு கேட்காம சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அவர் கண்டிப்பா சொல்லிடுறாரு, இன்னைக்கு ஏதாவது வேலைக்கு போய் அவன் ஏதாவது சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தாதான் சாப்பாடுங்கிறார். அம்மா கோபத்துக்கு அப்பாவோட கோபத்துக்கு பயந்துகிட்டு அவனும் வெளியில போறான், அம்மாவும் பாக்குறாங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். அன்னைக்கு ராத்திரி வந்து ஒரு $10 வந்து அப்பாட்ட கொடுக்குறான். அவருக்கு உள்ளூர ஒரு சந்தேகம், அவனை பார்த்தா வேலை செஞ்சுட்டு வந்த மாதிரி தெரியல. அந்த காசை கொண்டு போய் கிணத்துல போடுங்கிறாரு. அவன் போட்டுறான், சாப்பாடு கொடுக்காதேன்னு மனைவிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. மறுநாளும் அதே போல அவன் கொஞ்சம் காசு கொண்டு வந்து கொடுக்குறான், அதையும் கிணத்துல போட சொல்றாரு, அதையும் போட்டுறான். அடுத்த நாள் மனைவிய அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. அன்னைக்கே அந்த பையன் மாட்டிக்கிறான். முத நாள் நண்பட்ட வாங்கிட்டான், ரெண்டாம் நாள் அம்மாட்ட வாங்கி அப்பாட்ட காசை கொடுத்துட்டான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு முழிக்கிறான். அவர் வந்து சாப்பாடு போடல போயிடுறாரு. மறுநாள் பாட்டி வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு வந்து அப்பாட்ட கொடுக்க, அதையும் அவர் கிணத்துல போட சொல்ல, அவனும் போட, அன்னைக்கு அவர் சாப்பாடு தரல. அடுத்த நாள் அதே மாதிரி காசு கொண்டு வந்து அப்பாட்ட கொடுக்குறான். அவர் அன்னைக்கும் கிணத்துல போட சொல்றாரு. நான் மாட்டேன், இது நான் நாள் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன், இதை எப்படி கிணத்துல போடுவேன்னு அவன் ரொம்ப கோபப்பட்டு கத்துறான். அப்ப அவரு அவனை பக்கத்துல இழுத்து வச்சு அப்படியே முதுகுல தடவி கொடுத்து, இப்ப புரியுதாப்பா காசோட அருமை, கஷ்டப்பட்டு உழைச்சாதான்ப்பா அதோட வலி தெரியும், அது மூலம் கிடைக்கிற காசோட அருமை தெரியும் அப்படிங்கிறாரு. அவனுக்கு அழுகையே வந்துடுது. அப்பான்னுட்டு அவர் கிட்டக்க போய் அவரோட கையை எடுத்து தான் நெஞ்சோட சேர்த்துக்கிறான். இதையே தான் நமது பகவான் ராமகிருஷ்ணர் அவர்களும் தன்னோட ஒரு கதையில சொல்றாரு. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச செருப்பை ஒரு பையன் அப்பா வாங்கி கொடுத்த பட்டு துணியை வச்சு தொடக்கிறாங்கிற கதையில சொல்லியிருப்பார். ஆம் நண்பர்களே, ஒவ்வொரு பெற்றோரும் தங்களின் கடுமையான உழைப்பின் அருமையை பிள்ளைகளுக்கு இளம் வயதிலேயே மனசுல பதிய வச்சிடணும். நோ பெயின் நோ கெயின் என்பதை அவர்களும் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஜேம்ஸ்மான் படங்கள் பார்த்துருக்கீங்களா? அதில் திரு சீன் கனரிங்கிறவர் நிறைய நடிச்சிருப்பார். ஒரு முறை அவரோட 11 வயசு பையன் தனக்கு ஒரு கார் வாங்கி தர கேட்குறான். நீ உழைச்சி சம்பாதிச்சு வாங்கிக்கோன்ட்டு போயிட்டாரான். உங்களுக்கு எழுத்தாளர் சௌபா அவர்களை தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனந்தவிடன் பத்திரிகையில் மாணவ பத்திரிகையாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பின்னர் சமூக அவலங்கள் தொடர்பான கட்டுரைகள் எழுதி பிரபலமானவர். சிவலப்பேரி பாண்டின்னு ஒரு படம் வந்தது இல்ல, அந்த உண்மை கதையை விகடனில் எழுதியவர் தொடர்ந்து அவர். அவர் எழுத்தாளர் மட்டுமல்ல, பிரபலமான பத்திரிகையாளர். பல பல சமூகத்துல நடக்கிற அவலங்களை கட்டுரைகளா எழுதினவர். குறிப்பா பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் கொடுத்து கொள்ற இதெல்லாம் அவர் எழுதி அந்த காலத்துல அது ரொம்ப பிரபலமா பேசப்பட்ட ஒரு விஷயம். அவரோட மகன் தகாத வழியில் சேர போய் எவ்வளவு சொல்லியும் கேட்காம தாறு மாற அலைஞ்சிருக்கான். ஒரு நாள் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு, ஒரு நாள் கோபம் எல்லாம் மீறி போய் அவனோட தொல்லை தாங்காம அந்த பையனை ஏதோ ஒரு இரும்பு துண்டை வச்சு அடிச்சிடுறாரு. அந்த பையன் இறந்து போயிடுறான். அவனை அவரே வந்து வேற எங்கேயோ கொண்டு போய் அவரோட இடத்துல எரிச்சு எல்லாம் பண்ணிடுறாரு. அவங்க மனைவிக்கும் அவருக்கும் ஒரு மனத்தாங்கல் காரணமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி பையனை காணோம்னு சொல்லி அவரை வந்து இது பண்ணும்போது கடைசியில் அவரே போய் உண்மைதான், நான் தான் என் பையனை கொன்னேன், அவன் எவ்வளோ சொல்லியும் கேட்கல, ரொம்ப தகாத வழியில் போகிறான்,
அதனால சொன்னா சும்மா அடிச்சேன் இது ஆயிடுச்சு நான் தான் இது பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு வழக்கெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம் நான் இதை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு சிறையில் போட்டுருங்கன்னு உள்ளே போயிட்டார். சில மாதங்கள்லேயே அவரும் உடல்நிலை குன்றி இறந்தும் போய்விட்டார். இது நடந்தது 2018. கடந்த 25 காலமான பிரபல பாடகர் திரு SPB அவர்களும் தனது மகனால் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு வேட்டியில கூறி மிகவும் வருத்தப்பட்டார். ஆமாம் இளம் பெற்றோர்களே, நீங்கள் எவ்வளவு வசதியானவர்களாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு இளம் வயதிலேயே உழைப்பின் பெருமையை அதன் மூலம் கிடைக்கும் பணத்தின் அருமையை அவர்களுக்கு புரியும்படி அவ்வப்போது எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் வசதி குறைவான வீட்டு பெற்றோரும் பிள்ளைங்க கிட்ட அவங்க போட்டிருக்காங்க இவங்க போட்டிருக்காங்க நம்மளால வாங்க முடியாது, நமக்கு என்ன முடியுமோ அதை தான் வாங்க முடியுங்கிறத அந்த பிள்ளைங்க மனசுல பதிய வைக்கணும். இப்போ நான் நிறைய அதையும் பார்க்குறேன். எவ்வளோ இவங்க வந்து கூலி வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறாங்க, ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து அடம் பிடிச்சி அது வேணும் இது வேணும் ஆண்ட்ராய்டு ஃபோன் முதற்கொண்டு வாங்கிடுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையே சொல்லி கொடுக்காது நண்பர்களே. அந்த அதனால இது வந்து பிள்ளைங்களோட நல்லா பேசுங்க. தோளுக்கு மிஞ்சினா தோழங்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்றத பொறுமையா காது கொடுத்து கேளுங்க. அவர்கள் சந்தேகங்களை முடிந்தவரை தீர்த்து வைங்க. உங்களுக்கு தெரியலையா இருப்பாங்க இது என்னன்னு பார்த்துட்டு, நீ கேட்கறது புதுசா இருக்கு நான் பார்த்துட்டு படிச்சு பார்த்துட்டு உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆணோ பெண்ணோ வெளியில் என்ன நடந்தாலும் தயங்காம அவங்க உங்ககிட்ட வந்து அதை சொல்றதுக்கு, உங்ககிட்ட தயங்காம ஆலோசனை கேட்க அந்த அளவுக்கு நீங்க ஒரு நல்ல உறவை வளர்த்து கொள்ளுங்கள். ராப்போன்னு சொல்றாங்க, இண்டிவிஜுவல் ராப்போ அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பா 13 பிரச்சனைகள், அது ஆண் பிள்ளையானாலும் சரி பெண் பிள்ளையானாலும் சரி, உடலில் ஏற்படும் மாற்றங்கள், உள்ளத்தில் தோன்றும் உணர்ச்சிகள் வந்து காலத்துக்கு நிக்கிறது. உணர்ச்சிகள் வந்து எஃபிமரல், அப்பப்ப வந்துட்டு அப்பப்ப போயிடுறது. அந்த உணர்ச்சிகள் எல்லாருக்கும் இருக்கும், அதனால இதை பத்திலாம் பயப்படாத யோசிக்காத, நாங்க இருக்கிறோம் எதுன்னு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுன்னு அந்த பிள்ளைங்க கிட்ட நீங்க மனசு விட்டு பேசுங்க. அவங்க நிச்சயமா உங்ககிட்ட எல்லாத்தையும் பகிர்வாங்க. இது நிச்சயம் நல்ல பயன் தருது பிள்ளைகளா, தரும் தருகிறது சரியா. இது வந்து எங்க வாழ்க்கையோட அனுபவம். நாங்க வந்து நானே என் கணவரை 20 மேல ஒரு நல்ல பெண் திக்கற்ற பெண் குழந்தைகளுக்கான ஒரு தொண்டு நிறுவனத்துல தொண்டு செஞ்சதுனால அங்கேயும் குழந்தைங்களை கையாண்ட அனுபவம் இருக்கு. வீட்லேயும் என் மகனோட சேர்ந்து படிச்ச நிறைய பிள்ளைங்களோட அவங்களோட உணர்வுகள் அந்த நேரத்துல அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களோட கோபதாபங்கள், அவங்களோட எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஏன்னா அனுபவ ரீதியா இப்ப வந்து ஒரு பையனை பத்தி உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப தெரிஞ்ச பையன், அவனுக்கு வந்து 2 13 6 இதுல வந்து அவனோட பெரிய MNC வேலை பார்க்கறான். வேலை காரணமா ஊர் ஊரா போவான், சில நேரங்கள்ல வெளிநாடும் போயிடுவான். ஆனா அவன் வீட்டுல இருக்கும்போது மனைவி குழந்தைகளோட நேரத்தை நல்லபடியா செலவிடுவான், சந்தோஷமா அவங்களோட பேசி விளையாடி அந்த மாதிரி. அதே மாதிரி கிரிக்கெட் மேட்ச் போன செலவு நிறைய பிடிக்கிற இதுக்கு கூட கூட்டிட்டு போவான். ஏதாவது நல்ல இடங்களுக்கு, கோயில்களுக்கு, ஒரு ரிசார்ட்லாம் சொல்றாங்கல்ல அங்கெல்லாம் கூட்டிட்டு போவான். அந்த குழந்தைகள் அந்த நேரத்துல ஜாலியா விளையாடவும் செலவு செய்வான். உலக நடப்புகளை அவர்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்வான். எல்லோரிடமும் பழகும் விதம், உணவு பழக்கம், வீட்டு மருந்துகளை சாப்பிட்டால் கிடைக்கும் நன்மைகள், படிக்கிற பழக்கம், நல்ல விஷயங்களை கேட்கிற பழக்கம், இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்களுக்கு புரியும்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். எங்கேயாவது அவன் 2-wheelerலயோ இல்லை கார்லேயோ கூட்டிட்டு போகும்போது அந்த பிள்ளைங்க கிட்ட மனசு விட்டு ஒரு நண்பனா, நல்ல நண்பனா அவன் வந்து பேசுறத நானும் அவனோட 1-2 போகும்போது கேட்டிருக்கேன். எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், நல்ல செய்யறப்பா அப்படின்னு வந்து ஒரு திருப்தியா அவங்கிட்ட சொல்வேன். அதே மாதிரி உண்டியில வாங்கி கொடுத்துருக்கான், அதனால சேமிக்கிற பழக்கத்தையும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்துருச்சு. தேவையானதை வந்து அவங்க கேட்டோ கேட்காமலோ வாங்கி கொடுக்குறான். தேவையில்லாத வச்ச இது தேவையில்லை, இது இருக்குல்ல இதை வச்சுக்கலாம், இதை வச்சு இது பண்ண இப்போ பயன்படுத்து, அப்புறம் தேவை இருக்கிறப்ப வாங்கிக்கலாம், அனாவசியமா பைசா செலவு பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிடுவான். இவை எல்லாத்துக்கும் மேல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறத நல்லா அதுங்க மனசுல பதிய வச்சிருக்கான் நண்பர்கள். கேரளா வெள்ளம், இப்ப கொரோனா லாக்டவுனோட வேலைக்கு போகாத எளிய மக்களுக்கு உதவ அந்த குழந்தைங்க தங்களோட உண்டியல் காசையும் சேர்த்து கொடுக்க சொல்லியிருக்குங்க.
இவன் ஏதுமே அந்த பிள்ளைங்க கிட்ட அவன் எதுவும் சொல்லல, ஏதோ நண்பர்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இந்த காசையும் கொடுங்கப்பான்னு அந்த பிள்ளைங்க சொல்லியிருக்கு. எவ்வளவு ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயம் இல்லைங்களா? இதை கேள்விப்பட்டது எனக்கு அவ்வளோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்கள் வாழ்க்கை அந்த இளைஞனுக்கு ஒரு ரோல் மாடலா இருந்திருக்குன்னு சொன்னப்போ நினைக்கிறப்போ மனசுக்கு ஒரு திருப்தியா இருந்துச்சு. இது மாதிரி மற்ற பிள்ளைங்களும் தன்னாலானத மக்கள் நாட்டுக்கு செய்யறதுக்கு தங்க பிள்ளைங்களை பழக்கணும். இந்த இளைஞனை போல அவன் இந்த காலத்து பையன்தானே. உங்க வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் அன்பு பிள்ளைகளா. குழந்தைகளுக்கு நல்ல அடிப்படையை அமைச்சு கொடுத்துருங்க. அது வந்து நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல மரியாதையோட பழகிற பண்பு, அந்த பண்பு நிறைய கத்துக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அதுங்க நல்ல விளையாட விடுங்க. நான் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், வெறும் இதில் மட்டும் விளையாடக்கூடாது. இதில் அந்த பையன் வந்து ஒரு வாரத்தில் ஒரு காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் அந்த லீவு நாட்களில் மட்டும் அந்த மொபைல் ஃபோனை விளையாட கொடுப்பாங்க. அதனால் அந்த பிள்ளைங்க அதுலேயும் ஒரு மாதிரி கண்ட்ரோலாக இருந்துக்குது, தங்களோட இதையும் ஆவலையும் தீர்த்துக்குதுங்க. அதே மாதிரி வெளியில் கொண்டு போய் எதுங்க எப்போவாது இந்த பிஸா அந்த மாதிரி இது இதெல்லாமும் வாங்கி கொடுப்பானா, எப்பவும் இதுபடும். அந்த அப்போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது வந்து சரி, அப்போ இது நல்ல இது வந்து நம்ம அப்பா நம்மளோட இதையும் அம்மாவும் அப்பாவும் நமக்கு வாங்கி தராங்க அப்படின்ற ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். அந்த பிள்ளைங்க பெற்றோர்கள் சொல்கிறத கேட்கவும் செய்துங்க. அப்போது அந்த அதுங்களுக்கு நல்ல அடித்தளத்தை நீங்கள் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுங்க வந்து அப்படி இப்படி கொஞ்சம் டிவியேட் ஆகி போனால் கூட நண்பர்களோட பழக்கம், வெளி உலக ஒரு பார்க்கறதுனால ஏற்படுற தாக்கம், இதனால அப்படி இப்படி போனால் டிவியேட் ஆகி போனால் கூட மீண்டும் அந்த ராஜபாட்டைக்கு நல்ல வழிக்கு அவர்கள் கண்டிப்பாக வந்துடுவாங்க. இது வந்து உங்க நீங்க பிள்ளைங்க கிட்ட பதிய வைக்க வேண்டியது, வீடெல்லாம் சேர்ந்தது தான் நாடு, ஃபேமிலி இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் த சொசைட்டி. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டில் நல்லா இருக்கணும், அக்கம் பக்கத்தில் நல்லா இருக்கணும், நம்ம தெரு நல்லா இருக்கணும், நம்மளால ஆனதை செய்யணும், அப்போ தான் நம்ம ஊர், நம்ம மாநிலம், இடம், இன் பாரதம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு அந்த பிள்ளைங்க கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே வாங்க. நல்ல விதைகளை விதைச்சிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நல்ல மரங்கள், நல்ல சோலைகளாக வளரும் பிள்ளைகளா. இதை வந்து நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கும் நல்லது செய்யணும், உலகத்துக்கும் நல்லது செய்யணுன்றத பிள்ளைங்களோட மனசில் தயவு செஞ்சு பதிய வச்சுருக்கேன்னு அன்போடு கேட்டுக்கிறேன், பணிவாகவும் கேட்டுக்கிறேன். இன்னொன்று பிள்ளைங்களா, இந்த நான் என் பதிவில் சொல்கிறது எதுவுமே அறிவுரை அல்லவே அல்ல, அதை நல்ல மனசில் வச்சுக்குங்க. நாங்கள் கேட்டு உணர்ந்து அனுபவித்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சு அப்படி வந்து கிடைச்ச அனுபவங்களைத்தான் உங்ககிட்ட பகிர்றனே ஒழிய மற்றபடி அறிவுரை சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. அதுக்கு உண்டான தகுதி எனக்கு இல்லவே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப சந்தோஷம் பிள்ளைங்களா உங்ககிட்ட பேசினதுல. நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம் தெய்வீகங்கிறாங்க, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்ங்கிறாங்க. அதனால நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல உலகம் நல்லபடியா வர்றதுக்கும் உங்களோட அருமை குழந்தைகள் நல்லபடியா வளர்ந்து எல்லாத்தையும் செய்யறதுக்கும் தானும் நல்லா இருந்து அடுத்தவங்களையும் நல்லா வச்சுக்கிறதுக்கு செய்யறதுக்கும் அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் பிள்ளைகளா. வாழ்க தமிழகம், வாழிய பாரத மணித்திருநாடு.